வெச்சி செஞ்சிட்டோம். என்ன மாதிரி என்ன மாதிரி எல்லாம் பண்ணாங்க? இது நமக்கு தேவையா தலைவா? தேவா தலைவா, நீங்க கவனம் இருங்க. சீக்கிரம் போவா, போய் புள்ளைய கூட்டிட்டு வாங்க. பசியில இருப்பா. பாவம், இது யார் பெத்த புள்ளையோ? இன்ஜினியர் காட்வின் அங்கிள், சிதா பொன்னி, ஆஃபியா தஸ்னீம், டப்பிங் ஆர்டிஸ்ட் காருண்யா மேம். இவங்க பேசுறத பார்த்தா என் வேலை கொலை வச்சிருவாங்கன்னு தெரியுது. ஸோ எஸ் மக்களே, இன்னைக்கு நம்ம கூட சித்தா மூவி டீம் இருக்கு. நம்ம கூட யாரு இருக்காங்க கெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே பரிச்சயமான முகம் பொன்னி என்கிற ஆஃபியா, அஸ் வெல் அஸ் எல்லா டீமுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னீஷியன்ஸ் கண்டிப்பா நம்ம அறிமுகப்படுத்தி ஆகணும். சவுண்ட் இன்ஜினியர் காட்வின், அண்ட் நம்ம வந்துட்டு அஞ்சலி நாயர் மேம்க்கு வாய்ஸ் கொடுத்துருந்த காருண்யா மேம் நம்ம கூட இருக்காங்க, டப்பிங் ஆர்டிஸ்ட் காருண்யா மேம். ஸோ வணக்கம், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சித்தா மாதிரி சித்தா மாதிரி ஒரு மூவி, பெரிய மூவி எங்களுக்கு நீ உங்க மூலியமா கொடுத்துருக்க, ரொம்ப நன்றி. ஒரு ஒருத்தர் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். சொல்லுங்க காட்வின், இந்த மூவி ஹவு க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்? ரொம்ப தெளிவா அதான் எங்களை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து உங்க முன்னாடி பேச வச்சுட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சித்தா டீமுக்கே வந்து நன்றிகள் சொல்லணும். ஆனால் அது இல்லைன்னா எங்களுக்கு எதுவுமே இல்லை. என்ன சொல்றதுன்னே தெரியல, எல்லாத்துலயும் சொல்லிட்டோம். நான் படம் ரிலீஸ் ஆகிறதுல இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன், சித்தா படம் பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லி. பாப்பா வந்து அப்ப எத்தனை வயசு இருக்கும் பாப்பா உனக்கு? 4th படிக்கிறேன். கால்குலேட் பண்ணுங்க. நம்ம கணக்குல நமக்கு இந்த எத்தனை வயசு இருக்குன்னு அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன், கால்குலேட் பண்ணுங்க. 9 இயர்ஸ். இப்ப எத்தனை? சிம்பிள் மேக்ஸ். கதை வேணுமா இல்ல முக்கியமா? எத்தனை வயசு இப்ப? ஒரு டெஸ்ட். இப்ப 11. சோ எத்தனை கேப் நீங்களே சொல்லுங்க. 2 வருஷங்க. 2 வருஷம். நல்ல வேலை. சோ பாப்பா எங்களுக்கு வந்து யூசுவலி டப் வந்து எப்படி போவோம்னா, ஃபர்ஸ்ட் படத்தை நான் பர்சனலி பாத்துருவேன். பார்த்துட்டு எங்களுக்கு ஸ்டுடியோக்கு வரும். ஸ்டுடியோக்கு வந்து பார்ப்பாங்க, ஸ்டுடியோலாம் நல்லா இருக்கா ஓகே பார்த்துட்டு படம் வந்து எங்களுக்கு கொடுத்துருவாங்க, ப்ராஜெக்ட் கொடுத்துருவாங்க. ஆர்டிஸ்டில் வரும், நான் பார்த்துட்டு மார்க் பண்ணும். என் வேலை வந்து மார்க் பண்ணிவிட்டு, இப்போ பொண்ணு எங்கே வரா, தலைவன் எங்கே வராப்புல, அதெல்லாம் பார்த்துட்டு அவரோட இன்ட்ரோ பார்த்துருக்கீங்க, படம் பார்த்துட்டீங்களா? அதை கேட்கணும். நம்ம எப்படி தருவா பார்க்காம எப்படி தருவா? பேன் பண்ணால் தலைவன் வருவாப்புல, கணேசன் ஒட்டிங்க அப்படின்னாரு. அது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஏன்னா யூஸ்வலி ஹீரோஸ்க்கு என்ட்ரி எப்படி இருக்கும், 4-5 பேர் அடிச்சு போட்டிருந்தாங்க, இது ரொம்பவே நார்மலாக, அது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. நான் சிதாதன்கிட்ட சொன்னேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு, கேமரா திருப்பினா நீங்கள் வரீங்க. அண்ணன் வந்து தேங்க்ஸ், அவ்வளோதான். அவர் அவரோட நடவடிக்கை அவ்வளோதான் இருக்கும், ரொம்பலாம் பேசிக்கவே மாட்டாங்க, சட்டில் தான் இருப்பாங்க. அவருக்கு மட்டும் டப்பிங் வந்து 5 days போச்சு. அவ்வளவு அவ்வளோ நாள் இழுத்துட்டாங்கன்னு கிடையாது, அது அவ்வளோ இம்பேக்டா இருக்கும். பாப்பா வந்து சூப்பராக பிடிச்சிருவா. சாஸ்திரா என்னன்னா, அவ குட்டி பொண்ணு, இவளுக்கு வந்து ஒரு சில விஷயம் சொன்னாங்கன்னா கேட்ச் பண்ணிருவா அவ. கொஞ்சம் ஏன்னா படம் நடிச்சு, அதுக்கு முன்னாடி படம் நடிச்சிருந்தது இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இது பண்ணிட்டான். ஆனா இந்த படத்துல பண்றது ரொம்ப கஷ்டம். இது இது படம் இல்ல பாடம் அப்படின்னு கூட சொல்லலாம், உண்மை அதுதான். உண்மை அதுதான். நீங்க இப்ப சொல்லுங்க காரோடியா, அன்னி அந்த கேரக்டர் ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான ரோல்.
இந்த ரோல் கிடைச்சதுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ சோ மச் ஃபார் இவ்வளவு தூரம் ரெகக்னைஸ் பண்ணி இன்டர்வியூக்கு கூப்பிட்டதுக்கு. அண்ணியா இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த இந்த பர்டிகுலர் கேரக்டர்னு இல்ல, இந்த படத்துல நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து இவ்வளவு தூரம் லேர்னிங் கொடுத்ததுக்கே நான் கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். பிகாஸ் இது என்னோட டப்பிங்ல நிறைய சின்ன சின்ன ரோல்ஸ் பேசியிருக்கேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மூவி ஒரு பெரிய கேரக்டர் பேசினது. ஸோ அது வந்து இது வந்து எனக்கு ஒரு பெரிய ரெகக்னிஷன். இது கொடுத்ததுக்கு எனக்கு என்னோட கோஆர்டினேட்டர் விஜயலட்சுமி அக்காவா இருக்கட்டும், அருண் அண்ணாவா இருக்கட்டும், காட்வினா இருக்கட்டும், அங்க இருந்த ஏடிஎஸ் அண்ணா, அவங்க எல்லாருக்கும் தான் நான் தேங்க் பண்ணணும். இந்த ரோலை பத்தி பர்டிகுலரா சொல்லணும்னா, அருண் அண்ணா வந்து சொல்லுவாரு, இந்த தம்பி சொன்ன மாதிரி இவங்க வந்து இவங்க இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீன்ல பாக்குற நேரம் எப்படி இருக்கும்னா, எனக்கு அந்த இடத்துல நான் ஒண்ணு புரிஞ்சுப்பேன், ஓகே இவங்க இந்த மாதிரி ஒரு இதோட ஃபீலிங்கோட வராங்க, இப்படி எமோட் பண்ணுமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு புரிஞ்சுப்பேன், நான் ஒண்ணு பண்ணுவேன். நான் பண்றதுக்கு அப்போ அருண் அண்ணா அதை கேட்டுட்டு கரெக்டா என்ன பண்ணுவாருன்னா, அந்த இடத்துல அம்மா எல்லாம் சரியா இருந்தது, அதுல வந்து அந்த வெய் இப்ப தம்பி சொன்ன மாதிரி அந்த வெய்யிங்கிற இடத்துல மட்டும் இதை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, மத்ததெல்லாம் பெர்ஃபெக்ட் அப்படிம்பாரு. அது அதை அந்த மைண்ட்ல வாங்கிட்டு நம்ம அதை கரெக்டா சொன்னதுக்கு அப்புறம் சீன்ல வச்சு பார்க்கும்போது அப்படியே பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ ஆக்சுவலா அருண் அண்ணா என்ன அந்த கேரக்டருக்கு வச்சிருக்காரோ அதை நம்ம உள்வாங்குறதே எனக்கு பெரிய கஷ்டம் தான் ஆக்சுவலா. ஏன்னா நான் வந்து அவர் சொன்னதை கேட்டுட்டு அங்க இருக்கிறத பார்த்துட்டு நான் ஒன்னு நினைச்சுப்பேன், ஓகே இது இப்படிதான் இருக்கும்னு. அதுக்கப்புறம் அவர் என்ன செதுக்கி செதுக்கி தான் வாங்குவாரு. சின்ன வார்த்தை தான், சின்ன அந்த இங்கு அந்த இங்க மட்டும் அழுத்திட்டீங்கம்மா, அதை மட்டும் அது மட்டும் இல்லாம சொல்லுங்க அப்படிம்பாரு. அது மாதிரிலாம் யாரும் வந்து எப்படி நோட் பண்ணுவாங்களான்னு கூட தெரியாது, அப்படி நோட் பண்ணுவாரு அருண் அண்ணா. ஸோ இப்ப பாப்பாக்கு ஆர்டிஸ்ட்களுக்கெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து உள்ள இருந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த சைட்ல தான் இருப்பாரு, அந்த சைட்ல இருந்து எந்திரிச்சுட்டே தான் இருப்பாரு. எங்களுக்கு எங்க இங்க உள்ள வர மாட்டாரு, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே கிடையாது. எவ்ரி சிங்கிள் டயலாக் ஒரு பாஸா இருக்கட்டும், ஊமா இருக்கட்டும், அவர் அவர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும், அது அப்படி வரணும். ஸோ நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா நான் ஒன்னு நினைச்சு பேசினதுக்கும் அதுக்கப்புறம் அவர் அதை சொல்லி 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 மாத்தினதுக்கும், ஓ இதுதான் அந்த அண்ணா சொன்ன அந்த ஃபீல் அப்படிங்கறது வந்து இந்த ஃபைனல் அவுட்ல தான் தெரியும். சூப்பர் சூப்பர், நிறைய பேர் பேசிட்டாங்க. புண்ணி நீங்க சொல்லுங்க, காட்வின் என்ன மாதிரிலாம் உங்களுக்கு இது பண்ணிருக்காரு டப்பிங் பண்ணும் போது, இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அப்ப என்னெல்லாம் முடியாதோ இப்ப பண்ணலாம் நீங்க அவர் வச்சுட்டு? இல்ல நான் வந்து டப்பிங் ரூம்ல இருக்கும் போது டைரக்டர் சார் தான் கூட இருப்பாங்க, நான் அவங்க கூட பேச முடியாது. நாங்க வந்து இன்டராக்ட்ல பண்ண முடியாது. இல்ல இல்ல டப்பிங்ல இருக்கும் போது அவ்வளவா பேச முடியாது, மூட்ல இருக்கணும். அப்புறமா சரி வச்சு செய்யலான்னு நாங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டுட்டு, என்ன பாவம் பண்ணுங்க, எப்படியும் வந்து இந்த காஸ்ட் அண்ட் க்ரூக்குன்னு அன்னைக்கு மூவி ரிலீஸ் ஆனவுடனே ஒரு மூவி போட்டாங்க காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே வந்து, அதுல வந்து வந்தாரு வெச்சி செஞ்சிட்டோம். என்ன மாதிரி என்ன மாதிரி எல்லாம் பண்ணாங்க? இது நமக்கு தேவையாத தேவை தலைவா, நீங்க கவனிங்க, நீங்க சொல்லுங்க. அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் அவர் சொல்ற ஒன் மோர் இந்த மொட்டை கிட்ட பண்றதுக்கு, ஆட்டோக்கார மொட்டை கிட்ட பண்றதுக்கு இது கிடையாது, இங்க வந்துட்டீங்க மொட்டை ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதான் பண்ண முடியும். நாங்களே அவரை போய் அடிச்சு இவர் எங்க கிட்ட ஒரு அடிச்சு நீ பார்த்த ஒரு கோடி ஒரு கோடி என்ன சொல்லவே சொல்லுமா சொல்லு, அதாவது ஒரு இஷ்யூ பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து இவரை மாட்டி விடணுமே உங்களுக்கும் சரி சுந்தரியா இருக்கட்டும் பாலாஜி, இந்த இவர் வடிவேல் கேரக்டர் பண்ணுவாரு, சுரேஷ், சுரேஷ் இருந்தாரா, சுரேஷ், தர்ஷன், தர்ஷன் தலைவன், அதுக்கப்புறம் சஹஸ்ரா, பொன்னி, எல்லாருக்குமே எல்லாருக்குமே நானும் தலைவன் யாருமே வந்து எப்படி சொல்றது இவளுக்கு இருக்கு. தர்ஷன் நடிச்சுட்டு இருக்காரு, அப்புறம் அந்த எக்ஸாக்டா இந்த பொன்னிக்கு உள்ள உள்வாங்கணும், பொன்னியோட கேரக்டரை சஹஸ்ராக்கு வாங்கணும். ஸோ வந்து அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க, ஏன்னா இந்த விஷயம் சொல்ல முடியாது இல்ல, தர்ஷன் பண்ணக்கூடிய வேலையை சொல்ல முடியுமா, சொல்ல முடியும், பெரியவனா சொல்லலாம். சோ இந்த மாதிரி அங்கிள் உங்களுக்கு கடத்திட்டாங்க, இந்த அளவுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும்.
ஸோ வேற எந்த ஒரு அதனால எந்த சீனுமே அவங்க காட்டிருக்கவே மாட்டாங்க. அது தேவையும் கிடையாது, காது படை கேட்டதை அவனை பார்த்துக்கிட்டா இருக்கும்ன்ற மாதிரி தான். ஸோ அதுக்கு அந்த ட்ரெயினர் அண்ணன் வந்து டப்பிங்கும் அவர் வந்தார். டப்பிங் வந்து பாப்பாவுக்கு பெருசாக தேவைப்படல, ஏன்னா பாப்பாவுக்கு வந்து சொன்னோடனே பேசிடுவான். ஒரு சில டேக்ஸ் எல்லாம் சீக்கிரம் உண்மையாக தான் காசுப்பட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கும், டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது வந்துடும். அவளுக்கு என்னன்னா எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும், அழுறது அழுறது. சித்தார்த்த் அந்த செம்மைய அடி வாங்கி இருக்கிற வீட்டை இந்த அடிப்பால அது உண்மையாலே அவர் வாங்கி கண்ணை சவந்துருச்சான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து சும்மா ஒரு டேக் ரெண்டு டேக் போகுமா அந்த சீன், அந்த சீன் எங்களுக்கு டப் பண்ணும் போது ரொம்பவே சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ஏன்னா அது என்ன டைலாக் வரும், கத்தாதமா அழாதமா அப்படி, அது ரெப்பீட்டா வந்து ரெப்பீட்டா டைலாக் எல்லாம் வராது. அதுக்கு என்ன வேணுமோ கத்த முடியாதமா, அது ஒரு கண்டென்ட் வச்சிருப்பாரு. ரைட்டிங் வைஸும் சூப்பரா இருக்கும். போலீஸா இல்ல இந்த கேரக்டர்ஸ் படி வந்துடலாம் தெளிவா. சித்தார்த்தன் அந்த உமன் போலீஸ் தான் எல்லாரும் மீம்ஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. அந்த அம்மா பாத்தீங்களா, அவங்க அட்வொகேட் ஆக்சுவலி. ஓகே ஓகே. அட்வொகேட் இருந்தால அவங்களுக்கு போலீஸ் மோஸ்ட்லி என்ன எலிம் பண்ணி மாதிரி ஆவாதுல, போலீஸ் அப்படி இமிடேட் பண்ணிருப்பாங்க. ஆமா. பாலாஜி கரெக்டராவே உள்வாங்கிட்டாங்க. எல்லாரும் பண்ணிருக்காங்க. அவங்க அவங்களுக்கு பாருங்க அப்படியே இருக்கும். போன் வரும், பாலாஜி கொண்டு வருவாரு டிஎஸ்பி. இருக்கட்டும். ஆமா. இப்ப ஏன் அது உங்க வீட்டுல எழுதி பண்ண மாட்டாங்க அப்படின்னு பேசிட்டு எல்லாம் என்னமா பண்ணுங்க அப்படின்ட்டு ஓகே சார் நீங்க பண்ணிருப்பாரு. அவரோடது மட்டும் நீங்க வந்து ஸ்பெசிபிக்கா கேட்டீங்கன்னா அவருக்கு மட்டும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும். அங்க நடிச்ச மாதிரி இங்க நடிச்சாரு. அதனாலதான் எங்களுக்கு ரெண்டு மைக் செட்டப், இந்த கண்டன்சர் மைக் ஒன்று, சாரி கண்டன்சர் மைக் ஒன்று, மூம் மைக் ஒன்று. நான் திரும்புறேன்னா என்ன ஆகும், இப்போ நான் இதற்கனால எனக்கு பிக் ஆகும், இங்கே கேமரா அனுச்சுன்னா என்னாகும், அது வேரியேஷன் வரும்ல. அவர் வந்து உடம்பு இப்படி போச்சுன்னா அவரும் அதே மாதிரி வந்து பெண்ட் பண்ணுவார், அவரது மட்டும் தனியாக இருக்கும். ஸோ இந்த இது பண்ணார், அவரும் சூப்பராக பேசியிருந்தார். தர்ஷனுக்கு பண்ணும்போது எங்களுக்கு டங்குவார். பசியிலோ என்ன சித்தா வந்திருக்காரு சங்கால, 5:30க்கு தான வர சொன்னேன் சரின்னு சொன்னாரே. இது வேலை விஷயமா வந்திருப்பாரு போல. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேரும் பெரிய மனுஷங்க மாதிரி பேசுவாங்க. ஆமா அந்த இடத்துல. அதுக்கு அடுத்து வேற என்ன சீனுக்கா? அடுத்து பயங்கரமா ரெஸ்பான்ஸ் வந்த சீன் வந்து மான் பாக்குற சீன் தான். நீங்க சேட்டையாவே பண்ணீங்க. நீங்க பொன்னி, நீங்க பொன்னி மாதிரி. ஓகே. ஓகே. போலாமா? ஆக்சன். ஹே. நீ மான் பாத்திருக்கியா? நேர்ல பாத்திருக்கியா? போய் பார்க்கலாமா? எப்படி? சாயங்காலம் 5 மணிக்கு போனாதான் மானை பார்க்க முடியுமா, எப்படியாவது பாத்துடணும்பா. சித்தா தெரியாம எப்படி போறது? ஏதாவது பிளான் பண்ணுவோம். எனக்கு ஒரு வழி தெரியாது. எனக்கு வேற வழி தெரியாது. எனக்கு கொண்ட வழி தெரியுமா? யாருக்கிட்டயாவது கேட்டு போவோம். உனக்கு இடத்தோட பேரே தெரியல, நீ எப்படி கூப்பிட்டு போவ? ஐயனார் கோவில். படமா இருக்கு, எல்லா நேரமும் தெரியும். ரெண்டு கலந்த ஒரு எமோஷன் அதை பண்ணும், நல்லா சிரிச்சிட்டு சாரிப்பா அது வந்து சொல்லணும். ஏய், நம்ம வீட்டுல பெரிய கோல்டன் ஃபிஷ் இருந்துச்சுல, அது 10 குட்டி போட்டு வச்சிருக்கு, நீ வந்தோடனே அத
சாரி பா. ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும். எதுக்கு எங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அந்த டயலாகோட இம்பாக்ட் வேணும்ன்றனால டக்குன்னு சுவிட்ச் ஆவா, சிரிச்சுக்கிட்டு அவன் கையை பிடிப்பா பொண்ணு. அதாவது சாரி அன்னைக்கு இதனாலதான் நீ வந்து பாத்ரூம்ல போய் இது பண்ணியா அழுதியான்ற மாதிரி இந்த வாமிட் இருப்பாள், அதுக்கு வந்து அண்ணன் சொன்னார் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி. உங்களுக்கு இந்த படத்துல பெஸ்ட் ஃபேவரட் சீன் அப்படிங்கற மாதிரி இருந்தா நீங்க தாராளமா சொல்லி அதை ரீக்ரியேட் பண்ணலாம். எல்லா சீனுமே ரொம்ப ஃபேவரட் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எல்லாமே ரீக்ரியேட் பண்ணிரலாம், டைம் இல்ல. சோ ஸ்டார்டிங்ல அந்த அடிக்கிற சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசினதுக்கு அப்புறம் எனக்கு அந்த தியேட்டர்ல பாக்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த சீன். ஓகே. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து அந்த சித்தார்த் சார் வந்துட்டு குழந்தைய தெரியாம இது பண்ணிடுவாரு, அவ அடிக்க ஆரம்பிச்சிருவா, அன்னி போய் இது பண்ணுவாங்கல்ல அந்த சீனுமே. இங்க என்னன்னா நாங்க எதுவுமே வந்து இடையில கட் பண்ணி பேச முடியாது, ஃபுல் ஸ்ட்ரெச் தான் போகணும். ஒரு டேக் தான் போகணும், தப்பா இருந்தா திரும்ப ஃபுல் டேக் தான் போகணும். ஏன்னா இது மட்டும் ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும், எல்லாத்துக்கும் நாங்க அப்படி பண்ண மாட்டோம். ஏன்னா இதுல ஒரு எமோஷன் வந்து வேரியேஷன் ஏறியா இருக்கும்ல, இது மட்டும் அப்படி போனா மட்டும்தான் நல்லது. கீர்த்தி அக்காவை பத்தி ஒண்ணு மட்டும் நான் சொல்லணும். கண்டிப்பா நிமிஷா சஜயனுக்கு வந்து பேசியிருப்பாங்க, அவங்க வரலனால நான் அவங்க பத்தி சொல்லணும். இது வரைக்கும் ஆர்டிஸ்ட் கிளிசரின் போட்டிருக்காங்க, டப்பிங் ஆர்டிஸ்ட் நான் லைஃப் டைம்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். கிளிசரினும் நேசிவியான் வந்து போட்டாங்கன்னா கொலை பண்ணிட்டு வந்துட்டாரு தலைவர் தெரியுமா, ரொம்ப நேரம் அழுதுட்டாங்க. ஸோ அப்ப நமக்கு மூக்கெல்லாம் கொணக்கணும்னு ஆயிடும். ஃபீல் கொடுக்கறதுக்காக கிளிசரின் ட்ரை பண்றீங்களான்னாங்க, ஓ எஸ் நம்ம அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அக்காவே ஐடியா கொடுத்தாங்க, நேசிவியான் ஒன்று வாங்கி கொடுங்க, ரெண்டும் வாங்கிட்டேன் ரெண்டு பாட்டிலும் காலி. அன்னைக்கு நாங்க என்னாச்சு, நாங்க போகும்போது ஒரு 12:00 ஆயிடுச்சு, வீட்டுக்கு முடிச்சுட்டு தான் நாங்க போனோம். அதுக்கப்புறம் இந்த அம்மாவில ரெண்டு நாள் டப்பிங் போக முடியல, கோல்டு இதுவாயிடும்ல, நல்லா இந்த மூக்கல ஸ்ப்ரே அடிச்சா என்ன ஆகும். ஆனா நீங்க பாருங்க அப்படியே இருக்கும், ரியலிஸ்டிக்கா இருக்கும். அது நிறைய எஃபர்ட் வேண்டாம், டப்பிங் ஆர்டிஸ்டுமே இது எல்லாம் இதுல வந்து எல்லாருமே உழைச்சிருக்காங்க. நீ குடுக்கற இடம் தான் எல்லாம், யாரை கேட்டு எடுத்த, யாரை கேட்டு எடுத்த, இந்த பழக்கம் தானே எல்லா இடத்தையும் வருது உனக்கு. விடு விலகீஸ், நீ குடுக்க விடு, யாரை கேட்டு எடுத்த. ஒன் மோர் சொல்றியாம்மா, ரெக்கார்ட் பண்ணலன்ற சம்திங் இப்படி காண்டா இருக்கு. அப்படியே நடிக்கணும் தலைவா, அதுதான் இது. இவங்க ஆன்ஸ்கோ ஒரு ஆக்டர் தாங்க, பிஹைண்ட் தி ஸ்கிரீன் டப்பிங் வாய்ஸ் ஆக்டர் தலைவா, வாய்ஸ் ஆக்டர். யா யா, இவங்க பிஹைண்ட்ல நடிக்கறாங்க, ஃப்ரெண்ட் தான், அவ்வளவுதான். ரியலி கிரேட், தேங்க் யூ. அது எனக்கு இயல்பா அந்த மாதிரி இப்படி அவங்க பண்ண மாதிரி பண்ணாதான் இது கரெக்டா பேசுற மாதிரி எனக்கு இன்னும் ஒரு பெர்செப்ஷன் மாதிரி ஆயிடும். நிறைய பேர் அப்படி இல்லாமே பேசலாம், ஆனா எனக்கு அப்படி வந்துரும். அது நீங்க பேசுறதும் அந்த வீடியோவும் சிங்க் ஆகணும், அப்பதான் ஆடியன்ஸ் வந்து இந்த பண்ணணும். என்ன பொண்ணி முடிச்சிருவோமா, சித்தா மாதிரி அடுத்த ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் உங்க சைட்ல இருந்து நான் எதிர்பார்க்கறோம். சோ எங்க டீம் சைடுல இருந்து விஷ் பண்றோம். தேங்க் யூ சோ மச், நன்றிகள். தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. ஸோ எஸ், இதே மாதிரி ஒரு அடுத்த எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ சந்திக்கிறேன். ஸோ வந்து டேட்டா பேஸ் யூ டேக்கர் ஃப்ரம் மீ காட்வின், பொன்னிங்கிற ஆஃபியா மற்றும் காருண்யா. தேங்க்யூ.